அப்படி நான் ரொம்ப யோசிப்பேன். சாமி கும்புறேன் என்று சொல்வதை அல்ல, கும்புற சாமி என்று சிலரை குனிய வைப்பதை எதிர்க்கக்கூடிய படைப்புக்கு சொந்தக்காரர் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களை அன்புட அழைக்கும். நீங்க படங்களுக்கு வசனம் எழுதலாம், நல்லா எழுதுறீங்க. உண்மையில ரொம்ப நல்லா இருந்தது நீங்க சொன்னது. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல லேட்டா வந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது நிறைய பேர் சொன்னாங்க, இந்த படத்தில் என் பேர் இருக்கிறதால இது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. படத்தில் படம் நல்லா இருந்தால் எல்லாருக்கிட்டேயும் போய் சேரும். அண்டு ஒரு எனக்கு ஏற்புடைய படத்தில் என்னோடய பேர் இருக்கிறது எனக்கு சந்தோஷம். அது எனக்கு ஒரு க்ரெடிட்டாக தான் நான் எடுத்துக்கிறேனே தவிர, படத்துக்கு நம்மளால் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. நம்மளுக்கு வேணால் படத்தால் ஏதாவது ஒரு இது இருக்கலாம், ஓ அப்படி அவர் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவர் தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி காவல்துறை மல்லன்மன் வந்து அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படம் வந்து அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா ரிலீஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டாங்க. அப்போ அந்த மாதிரி சரின்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் லென்ஸ் சொன்னார், லென்ஸும் அப்படி தான். எனக்கு படங்கள் சில நேரங்களில் பார்க்குறோம், சில படங்கள் பிடிக்குது, சில படங்கள் பிடிக்கிறதில்ல. சில நேரங்களில் படங்கள் வந்து நமக்கு ஏஸ்தட்டிக்காக ப்ளீஸிங்காக இல்லைன்னா கூட கண்டெக்சுவலாக அதனுடைய ரெலவென்ஸ், இப்போ ரெலவென்ஸுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். இன்றைக்கி இன்றைய சூழ்நிலையில் இப்படி ஒரு படம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு யோசித்து இதில் நம்ம இதோட நம்ம அசோசியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அதே போல் இந்த படத்தில் வந்து நான் வந்து என்னோடய பேரை பயன்படுத்திக்கங்க அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன். நான் இது எல்லாமே வந்து அவங்க தான் பண்ணியிருக்காங்க. டிரெக்டர், ப்ரொடியூசர் அண்ட் எவ்ரிபடி எல்ஸ், பிஆர் டீம் எல்லாம் தான் பண்ணியிருக்காங்க. நான் வந்து எதுவுமே பண்ணலை, இன்றைக்கி கூட லேட்டாக தான் வந்தேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணலை. அண்டு எதுவுமே என்ன பண்ணாத எனக்கு இவ்வளோ அங்கீகாரம் கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி. அந்த இந்த படம் நான் முதல்ல பார்த்தேன். முதல்ல பார்க்கும்போது அதோடய பேர் வேறு பேர். சார்ன்ற இந்த பேர் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்குது இந்த படத்துக்கு. அண்டு இது வந்து ஒரு ஒரு ஆசிரியனுடைய கமிட்மெண்ட் பற்றின ஒரு படம். அண்டு மூணு ஜெனரேஷன் டீச்சர்ஸை பார்க்குறோம். மூணு ஜெனரேஷன் டீச்சர்ஸாக சந்திரன் பண்ணியிருக்காங்க. சந்திரன் வந்து சேது சார்காக சொல்கிறேன், அவர் வந்து அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் தான் விசாரணை. அவர் அவருடைய அந்த துயரம் தான் அவர் புத்தகமாக எழுதி அதிலிருந்து தான் விசாரணை பண்ணோம். அண்டு சரவணன் சார் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் விமல் பண்ணியிருக்காரு. மூணு பேருமே மூணு காலகட்டங்கள் வெவ்வேறு விதமான சவால்களை சந்தித்து ஆசிரியராக இருக்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருக்கணும்னா அதனுடைய சேலஞ்சஸ் என்ன, இன்றைய சூழலில் இதோட ரெலவென்ஸ் என்ன. இன்றைக்கி நாம் வந்து நம்ம பள்ளிகளில் தமிழ் சொல்லி கொடுத்து அரசு பள்ளிகளை நல்லா ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய பள்ளியாக வச்சுக்கிறதுல இருக்கிற சவால்கள்லேருந்து இதை எல்லாத்தையுமே நாம் வந்து உணரக்கூடியதாக இருக்குது. இந்த மூணு தலைமுறை ஆசிரியர்களை பார்க்கும்போது எல்லாருமே, நான் அந்த அந்த நடித்த டீட்டெயில்ஸ்க்குள்ளே போகலை, ஆனால் எல்லாருமே சரியாக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது, ஆர்ட் ஒர்க்குமே நல்லா இருந்தது, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுமே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்கூல் வந்து ஆக்சுவலாக நான் வந்து எனக்கும் வந்து விடுதலையில் அது மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்கூல் இருக்குது. நான் இவங்க ஸ்கூல் பார்த்துட்டு நான் சொல்லிகிட்டு இருந்தேன், நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் போல் இருக்கேன், நல்லா இருக்கே இந்த ஸ்கூல், எப்போ எடுத்தீங்க, எப்படி எவ்வளோ நாள் ஆச்சுன்னா கேட்டுட்டு இருந்தேன் நான். அது அந்த மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க, அந்த ஒர்க் நல்லா இருந்தது. அண்டு மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து என்ன மூடு க்ரியேட் பண்ணணுமோ கரெக்டாக க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓவராலாக ஒரு டைரக்டராக அவர் என்ன சொல்ல விரும்பியிருக்காரோ அதை மினிமம், அல்லது ஓகே நம்ம மினிமம்னு சொல்ல முடியாது, அவருக்கு தான் தெரியும், காம்ப்ரமைசஸ் கம்மியாக பண்ணி அதை பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டைரக்டருக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளோ காம்ப்ரமைசஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. பட் ஒரு இந்த இந்த படம் இன்றைய சூழலில் நாம் ஏதோ ஒன்று விவாதித்து அடுத்த கட்டத்துக்கு அந்த விவாதத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. போஸ் வெங்கட் பற்றி சொல்லணும்னா, அவர் முதல்ல வந்து நான் எடிட்டில் இருக்கும்போது வந்து பார்த்து இந்த மாதிரி சார் ஒரு படம் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு. அண்டு நான் அதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன், அது சரி இதை இப்போ பார்க்குறேன்னு சொன்னால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பட் ஹி வாஸ் வெரி பேஷண்ட். நான் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் சில எனக்கு சில இதெல்லாம் தோணுது சொல்லாமான்னு கேட்டேன், சொல்லுங்கன்னாரு. சொன்னதுக்கப்புறம் அதுக்கு இதெல்லாம் மாற்றுறேன் அப்படின்னாரு. சரி மாற்றுங்கண்ணே. அண்ட் வாட் எவர் ஹேஸ் ஹேப்பன்ட் அது அவர் பண்ணது தான், டைரக்டர், ரைட்டர் அண்ட் டீம் பண்ணது தான்.
நான் எனக்கு தெரிஞ்ச எனக்கு தோணுனதை நான் சொன்னேன் அவ்வளோதான். ஒரு ஒரு வியூவராக ஒரு பார்வையாளனாக ஒரு படம் பார்த்து எனக்கு என்னென்ன எனக்கு என்ன தோணுது அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் மட்டும் கொடுத்தேன். அந்த ஃபீட்பேக்கை வந்து அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணது அவங்க தான். அண்டு இந்த படத்தினுடைய எல்லா கிரெடிட்ஸும் வந்து ஆஸ் ஆல்வேஸ் ஒரு படத்தோட எல்லா கிரெடிட்ஸும் டிரெக்டருக்கு தான். அண்டு இந்த படத்தினுடைய எல்லா கிரெடிட்ஸுமே அவருக்கு தான். அண்டு மற்ற எல்லா சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து அந்த கிரெடிட்ஸ் வந்து டைரக்டர் மூலமாக ஷேர் பண்ணப்படும். அதுதான் அண்டு ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டைரக்டராக இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்களுக்குள்ள நேர்த்தியாக ஒரு படம் எடுத்திருக்காங்க. இந்த படம் வெற்றியடை என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அகெய்ன் என்னுடைய பேரை இந்த படத்தோடு சேர்த்துக்கிட்டதுக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப கூச்சமாக இருந்தது. எல்லாத்தையும் பற்றி பேசுகிற முன்னாடி விமல் ரொம்ப அழகாக பேசினான். இன்னைக்கு வர மாதிரி கேட்டே வரந்தான். இதெல்லாம் பேசலாம் அப்படிலாம் பேசலாமான்னு யோசிச்சுருந்தான். பயமாக இருக்குதுன்னு சொன்னான். ஆக்சுவலாக 100 மார்க் நீ ஜாலியாக பேசினா கேட்குறதுக்கு எல்லாம் இவ்வளோ இவ்வளோ பேர் ரசித்து கைத்தட்டி சிரிச்சு தான் அதோட உனக்கான ரிசல்ட்டு. நீ தயவுசெஞ்சு இன்னும் சிறப்பாக பேசு. வெறி என்ன இந்த மேடைக்காக சொல்லலை, அது அவன் வேணால் சொல்லாமல் வந்திருக்கலாம். நான் கூத்து போட்டுப்போ அவனோட ஃபேன் நான். அவன் அவ்வளோ பிரமாதமாக நடிப்பான். நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் எல்லாரும் சிறந்த நடிகர்கள் தான் கூத்துப்பட்டில். ஆனால் ஒரு சிலர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விமல் ரொம்ப பிடிக்கும். பாபுன்னு ஒருத்தர் இருந்தார், சாந்தகுமார் ஒருத்தர் இருந்தார், குரு சோம சுந்தரம், அப்புறம் முருகதாசன் ஒருத்தர், இவங்கெல்லாம் வந்து நான் அவங்களோட வித்தார்த்த அவங்களோட பெரிய ஃபேன். அவங்க நடிக்கும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ பிரமாதமான ஆக்டர். இந்த படம் இந்த சார் வந்து விமலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும் நான் முழுமையாக நம்புகிறேன். அது இந்த மேடையிலேருந்து தொடங்கிடுச்சு. உனக்கு வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. ரொம்ப நல்ல படம். அப்புறம் இப்போ எனக்கு தடுமா இருக்கு. போஸ் வெங்கட் சார் வந்து நான் ரொம்ப நாளாக நான் சீரியலில் அவர் நடிக்க ஆரம்பித்தது மெட்டி ஒழியில்னு அவர் பார்த்துட்ருக்கேன். 20 அவரோட இன்டர்வியூ படிச்சிருக்கேன். அவர் சந்திக்கும் போது நான் சொல்லியிருக்கேன். நான் அவர் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். ஐநீரோ சம்பளமா ஓகே, நான் கூட சொல்லிட்டோம் உள்ளதுக்கு. ஸோ அப்போதுலேருந்து பார்த்துருக்கேன். நான் என்கிட்ட அவருக்கு பிடிச்சது என்னென்னா, அந்த மனசு ஒரு சர்வேல ஆஃப் த ஃபிட்னஸ் மாதிரி. ஒவ்வொரு முறையும் தான் நினச்சதை ஒரு இடத்துலையோ ஏதோ சேஃபாக நான் சந்திக்கும் போது கேட்டேன். நான் சார் ஆட்டோ டிரைவராக இருந்தீங்க சார், அதுக்கப்புறம் சீரியல் ஆக்டர்னு அங்கேயே தங்கியிருந்துருக்கலாம். தன்னோட பவுண்டரிஸ் வந்து புஷ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கார். முன்னாடி போயிட்டே இருக்காரு. இப்போ வரைக்கும் அதை செஞ்சிட்டே இருக்காரு. எங்கள் கூட விடுதலை பண்ணும்போது கூட இடைவெளியில் வந்து அவர் அரசியல் புஸ்தகங்களை படிச்சிட்ருக்காரு. அவர் தன்னை தயார்படுத்திகிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அது அவருடைய அவருடைய முகத்தின ரொம்ப அழகாக வசீகரமாக்கிட்டே போகுது நான் நம்புகிறேன். அவருடைய அவருடைய அரசியல் எதிர்காலத்தையும் நான் வந்து அவரோட எதிர்பார்த்துட்ருக்கேன். அவர் பேசுகிறத கேட்கறதுக்கு, அரசியல் விஷயமாக அவர்கிட்ட பேசும்போது கேட்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த படங்களை பற்றியும் முக்கியமாக அந்த சார் படத்தில் இருக்கிற வசனங்கள்லாம் வந்து அப்படியே தெரிக்குது. ஒவ்வொரு வசனமும் வந்து நம்மளை உட்காந்து நிற்க வச்சு அதை யோசிக்க வைக்குது. பசங்களை ரொம்ப பிரமாதமாக இருந்தால் படம் பார்த்துட்டேன். எனக்கு படம் போட்டு காமிச்சாங்க. படத்தில் நடித்த அத்தனை பேர் ரொம்ப பிரமாதமாக இருந்தாங்க. சார் நீங்கள் ரொம்ப நல்லா இருந்தீங்க சார். அப்புறம் உங்களுக்கு ஐயோ சார் பெரிய மனசமாக நடந்து போங்க சார். எல்லோரும் ஒரு இது வரைக்கும் வெளியே வராத செய்து இவர் இவருக்கு பர்மிஷன் கேட்டு தான் சொல்லணும். டைரக்டர் பர்மிஷன் கேட்டு தான் சொல்லணும். ஆனால் நான் சொல்கிறேன், ஏன்னா இப்போ இவர் விளையாட்டாக சொன்னதுனால இவருக்கு அப்பா ஒரு படம் நடிக்க போகிறேன். அதனால தான் நான் வந்து பெரிய மனுஷத்திரமாக நடின்னு சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். விளம்பர இடைவெளிக்கு பிறகு இன்னும் தொடங்குவோம் சார். உங்களுக்கு அப்போ சார் உங்கள் பேர் என்ன சார்? சந்திரகுமார். சந்திரகுமார் சார், நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பிடிச்சிடும். அவரோட லுக்கும் கெட்டப்பும் சரி அவ்வளோ பிரமாதம் நடிச்சிருங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சாயாதேவி வந்து எனக்கு டிஎஸ்பியும் கூட நடிச்சிருக்காங்க. வாழ்த்து தெரியுமா உங்களுக்கும். மற்றபடி படத்தில் நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படம் ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்தோட கடைசி ஆஃப்னர் வந்து நான் ரொம்ப அங்கே கடைசி ஆஃப்னர் வந்து போகிறே தெரியல. முடித்த அந்த கிளைமேக்ஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ திருப்தியான கிளைமேக்ஸாக இருக்கும். நம்ம இந்த படத்தை திரும்பி பார்க்கணுங்கிற எண்ணத்தையும் இந்த படம் ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன். அப்புறம் ஐயோ அப்புறம் கூடி சிரா எனக்கு எனக்கு இந்த ஆளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட கண்ணு ரொம்ப நல்லா இருந்தது. முத படம் சொன்னாங்க அப்படி தெரியல. அந்த கேரக்டரை ரொம்ப கேஷுவலாக ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணியிருந்தார்.
மியூசிக் டைரக்டர் சித்து, உங்களோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது, உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். அந்த படிச்சுக்கிறோம் பாடல் ரொம்ப பிரமாதமாக இருந்தது சார், ரொம்ப பிரமாதமாக, ரொம்ப நன்றி சார். இங்கே வந்து உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி.